குளித்தல் அப்படின்னாலே அது தலைக்கு குளிக்கிறது தாங்க நம்ம வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா குளிக்கிறதுனா ஏதோ அழுக்கு நீக்கிறதுக்காக தண்ணியில் கழுவுகிறோம் அப்படின்ட்டு தண்ணியில் கழுவுறதுக்கும் குளிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடு இருக்குது அப்படி ஒருவேளை அழுக்கு நீக்கணும்னா எல்லாரும் ராத்திரி வேலை முடிச்சு போய் வேர்வையை கழுவுறதுக்கு தான் குளிக்கணும் ஏன் நம்ம காலையில் குளித்தோம் அதுவும் அந்த காலத்து மக்கள் நாலரை மணி அஞ்சு மணிக்கு குளித்தாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா குளித்தல் அப்படிங்கிற ஒரு பண்பாடு ஒழுக்கமே எப்படி வந்ததுன்னா இரவு தூக்கத்தில் உடல் சூடு கூடும் பித்தம் கூடும் இரவில் வந்து பிரபஞ்சத்தில் சந்திரனினுடைய ஆட்சி பகலில் சூரியனுடைய ஆட்சி இரவு சந்திரனுடைய இது பிரபஞ்சம் இருக்கும்போது குளிர்ந்துருக்கும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே குளிரும் அப்போ எடை வந்து நம்ம உடலினுடைய ப சூடு வந்து சற்று உயர்ந்து உடலை பாதுகாப்பாக வச்சுக்கும் அந்த கூடிய பித்தத்தை காலையில் சூரியன் வரும்போது அந்த பித்தத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான முதல் முயற்சி தான் குளிக்கிறது அப்படி குளிக்கும்போது மேலுக்கு குளித்து விட்டு அன்னைக்கெல்லாம் ஓடுற ஆற்றுல கடைசியாக முங்கி எந்திப்பாங்க இன்னைக்கு நம்ம சவரில் கையாக காலை நீட்டி கடைசியாக கழுத்தை நீட்டி அப்படி பண்ணுறோம் குளித்தல் அப்படின்னா தலைக்கு குளித்தல் தான் நமக்கு சைனசிட்டிஸ் இருக்குது இல்லை மைக்ரேன் இடைக்கு இருக்குன்னா அதுக்குன்னு உள்ள தைலங்கள் இருக்குது சுக்கு தைலமோ அரக்கு தைலமோ நொச்சி தைலமோ வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தேய்ச்சி தலைக்கு குளித்து அப்படியே மெதுவாக தலைக்கு குளித்தலை வந்து பழகி கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக தலைக்கு குளிச்சாதான் தான் அந்த மூக்கடைப்பு தும்மல்லாம் எப்போவுமே வராத அளவுக்கு நம்மை பாதுகாத்து